வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் ஏடிஎம்களில் 72 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது. ஹரியானா மாநிலத்தில் கைது செய்யப்பட்டவரை அழைத்து வர விரைந்தது போலீஸ். பிபிசி அலுவலகங்களில் 3வது நாளாக வருமான வரித்துறை ஆய்வு. டெல்லி அலுவலகத்தில் 10 மூத்த ஊழியர்கள் 3 நாட்களாக வீட்டிற்கு செல்லாமல் விசாரணைக்கு ஒத்துழைப்பு. டெல்லியில் தேசிய பழங்குடியினர் திருவிழா தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டிய விழா. பிரதமர் நரேந்திர மோடி பற்றி தெரிவித்த கருத்துக்கள் உண்மையே. மக்களவை செயலகத்தின் உரிமை மீறல் நோட்டீஸுக்கு ராகுல் காந்தி பதில். சேலம் மண்டல ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை. வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். தமிழ்நாடு முழுவதும் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர்களை நிரந்தரம் செய்ய கோரிக்கை. ஈரோடு கிழக்கில் விதிகளை மீறியதாக திமுக அதிமுகவின் 14 தேர்தல் பணிமனைகளுக்கு சீல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தபால் ஓட்டுகளை சேகரிக்கும் தேர்தல் ஊழியர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் பொன்முடி பரப்புரை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், தேமுதிக துணைச் செயலாளர் எல் கே சுதீஷும் வாக்கு சேகரிப்பு. வாக்காளர் பட்டியல் முறைகேடு புகார் தொடர்பாக விரிவான அறிக்கை கேட்ட இந்திய தேர்தல் ஆணையம். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிக்கை அளிக்க உத்தரவு. தாம்பரம் அருகே மீன் வியாபாரி ஓட ஓட விரட்டி கொல்லப்பட்ட சிசிடிவி காட்சி. மூன்று பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டியில் ராணுவ வீரர் கொல்லப்பட்டது அரசியல் ரீதியானது அல்ல. திமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில் கிருஷ்ணகிரி எஸ்பி விளக்கம். சீர்காழி அருகே பூம்புகார் கல்லூரி மாணவர்களின் போராட்டம் வாபஸ். அடிப்படை தேவைகளை 15 நாட்களில் நிறைவேற்றுவதாக கூட்டாட்சியர் எழுத்துப்பூர்வமாக உறுதி. விருத்தாசலம் அருகே 47 அடி உயரம் கொண்ட முருகன் சிலைக்கு குடமுழுக்கு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கிணறு தோண்டும் பணியின் போது விபத்து. டெட்டனேட்டர் வெடித்ததில் 3 பேர் உயிரிழப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. வரும் 25ஆம் தேதி நடைபெறும் தேர்வை 57,000 பேர் எழுதுகின்றனர். திரிபுரா சட்டமன்ற தேர்தலில் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள். ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்று கடமையாற்ற வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி கோரிக்கை. கடலுக்குள் மூழ்கிக் கிடக்கும் டைட்டானிக் கப்பலின் அரிய வீடியோ 34 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியானது.
பாகிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்வு. பெட்ரோல் விலை 22 ரூபாய் உயர்த்தப்பட்டு 272 ரூபாயாக உயர்வு.